வணக்கம் தமிழ் கபி வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நியூசிலாண்டில் வாழ்கிற தமிழ் மக்களை பற்றியும், இங்கே எவ்வளோ தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க, எந்தெந்த இடத்துல அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க, ப்ளஸ் ரீசெண்டாக நியூசிலாண்டில் வந்துட்டு தமிழ் பெல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க மக்கள் அந்த பெல்லை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லில் வந்து தமிழ் வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. அப்போது இங்கே 200 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் வந்திருக்காங்கன்னா நியூசிலாண்டுக்கும் தமிழருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா இது 2 தீவு கொண்ட ஒரு நாடு. இந்த 2 தீவையும் சேர்த்து இங்கே எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னா 5 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னா 67 மில்லியன் வாழ்கிறாங்க. தமிழ்நாடை விட நியூசிலாண்டில் இருக்க மொத்த பாப்புலேஷன் கம்மி. இவ்வளோ ஒரு சின்ன கண்ட்ரியில் எவ்வளோ தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3000 பேர் இருக்காங்க. இங்கே தமிழ் மக்கள் எந்த இடத்துல மோஸ்ட்லி வாழ்கிறாங்க அப்படின்னா ஆக்லாண்ட் சாண்ட்ரிங்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம தமிழ் கடைகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நம்ம ஊர் பிரியாணியிலேருந்து டீ கடையிலேருந்து இட்லி தோசை உங்களுக்கு எல்லா தமிழ் ஃபுட்டுமே கிடைக்கிற ஒரு ஏரியா அது. மோஸ்ட் ஆஃப் த தமிழ் கம்யூனிட்டிஸ் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா தமிழ் மக்களையும் மோஸ்ட்லி அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 3000 பேரும் பல இடத்துலும் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க, மலேசியாலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தமிழ் மக்கள் அதிகமாக மைக்ரேட் ஆன கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, யூரோப், சிங்கப்பூர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப தமிழ் மக்கள் தொகை கம்மி தான். அப்போ இங்கே தமிழ் கல்ச்சர் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இங்கே சிவன் கோயிலிருந்து சரவணபவன் ஹோட்டல் வரைக்கும், அது மட்டும் இல்லை எல்லா மதத்தோட தமிழ் கம்யூனிட்டியும் எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க. இங்கே பொங்கல், தீபாவளி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பொருள்களுமே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் நியூசிலாண்டுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு பல இடத்துல தமிழ் மக்களை உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் இங்கே தமிழ் கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா தமிழ் மக்களோட பழக்கமும் ஏற்படும். ப்ளஸ் அங்கே வந்துட்டு உங்களுக்கு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் எல்லாமே நடக்கும். இவ்வளோ மக்கள் இங்கிருந்து இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சாலுமே, இப்போ ரீசெண்டாக இங்கே தமிழ் பெல்லை கண்டுபிடிச்சது ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ நியூசிலாண்டு இருக்க எல்லா நியூஸ் பேப்பர் நியூஸில் எல்லா இடத்துலையுமே வந்துச்சு. இந்த தமிழ் பெல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இதுதான் தமிழ் பெல். இந்த தமிழ் பெல்லை நியூசிலாண்ட் கேபிட்டல் வெல்லிங்டனில் டீ பாப்பா மியூசியம் அப்படின்னு ஒரு பெரிய மியூசியம் இருக்கு. அந்த மியூசியத்தில் வந்துட்டு இப்போ சேஃபாக வச்சுருக்காங்க. இந்த தமிழ் பெல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மௌரி பீப்புள் அந்த பெல்லை யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வேற பல விஷயங்கள் அதை வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நியூசிலாண்ட் மக்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி எல்லாத்தோட கல்ச்சரையும் அந்த டைவர்சிட்டியும் ரொம்ப மதிப்பாங்க. நியூசிலாண்ட் மக்களை பற்றி சொல்லணும்னா 2 வார்த்தையில் சொல்லலாம், கைண்ட் வெல்கமிங். இப்போ நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம், வந்தாரை வாழ வைக்கும் ஊர், அதே மாதிரி தாங்க இங்கேயும் எல்லா கல்ச்சருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டரும் இங்கே நியூசிலாண்டோட மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ் கல்ச்சர் பொங்கல் தீபாவளி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம கல்ச்சரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நியூசிலாண்டு வர விரும்புனீங்கன்னா கவலையே படாதீங்க, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. அது மட்டும் இல்லை உங்களுடைய அடையாளமும் கல்ச்சரும் இங்கே மதிக்கப்படும். எப்போ நியூசிலாண்டு வந்தாலும் மறக்காமல் நியூசிலாண்ட் கேபிட்டலான வெல்லிங்டனில் டீ பாப்பா மியூசியம் அப்படின்னு போயிட்டு நம்ம தமிழ் பெல்லை அங்கே வச்சுருக்காங்க, ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லா தமிழ் கிவி வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ தமிழ் ரிலேட்டட் இன் நியூசிலாண்ட் இல்லை தமிழ் வ்ளாக்ஸ் இன் நியூசிலாண்ட்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் கிவி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ சப்போர்ட். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.